சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் முன்னாள் நீதிபதிகள் பேரணி நடத்தியது குறித்து தலைமை நீதிபதி திரு அம்ரேஸ்வர் பிரதாப் சாஹி கண்டனம் தெரிவித்துள்ளார். சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பை சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் முழுமைக்கும் அமல்படுத்த கோரிய வழக்கு தலைமை நீதிபதி ஏ பி சாஹி மற்றும் சுப்பிரமணிய பிரசாத் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தியாகிகள் நாளை ஒட்டி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நேற்று அமைதி ஊர்வலம் நடத்தப்பட்டதற்கு தலைமை நீதிபதி சாஹி கடும் கண்டனம் தெரிவித்தார். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஹரிபரந்தாமன், கண்ணன், அக்பர் அலி ஆகியோர் பேரணியில் பங்கேற்றது வேதனை தருவதாக கூறியுள்ள அவர், நீதிமன்ற வளாகத்தில் முன்னாள் நீதிபதிகள் பேரணியில் பங்கேற்றது நீதிமன்ற மாண்பை கெடுப்பதாக உள்ளது என கூறியுள்ளார். மேலும் நீதிமன்றம் பொது சொத்து என்பதை உணர்ந்து முன்னாள் நீதிபதிகள் செயல்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பாதுகாப்பு இல்லை எனவும் வழக்கறிஞர்களை தரைக்குறைவாக விமர்சித்து வாதாடியதாக தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மூத்த வழக்கறிஞர்கள் திரு வைகை, என்ஜிஆர் பிரசாத் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குறித்த கருத்தை தலைமை நீதிபதி திரும்பப் பெற வலியுறுத்தியும் மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞரின் விமர்சனத்தையும் திரும்பப் பெற வலியுறுத்தியும் முறையிட்டனர். இதற்கு விளக்கமளித்த தலைமை நீதிபதி மூன்று ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குறித்த கருத்தை திரும்பப் பெற முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். மேலும் மத்திய அரசு வழக்கறிஞரின் கருத்திற்கு நீதிமன்ற பாதுகாப்பு குழுவில் முறையிடுமாறு கூறி வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டார்.